ஹலோ. ஹலோ, எஸ் சார். ஆ, குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார், சொல்லுங்கள் சார். நான் யூனிஸ் பேசுகிறேன் சார். சார் சொல்லுங்கள் சார், நான் குமார் பேசுகிறேன் சார். நேற்றுல ஒரே பிரச்சனைன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சு வச்சுருந்தேன் சார். எல்லாமே நீங்கள் யாரும் கஸ்டமர்கிட்ட கஸ்டமர் கேருக்கு இல்லைனா எம்டி சார்கிட்ட எல்லாம் ஃபோன் பண்ணலன்னு கேட்குறாங்க. ஃபோன் பண்ணி பேசுன்னு சொன்னால் கூட எவனுமே நம்ப மாட்டேங்குது சார். அப்போ இதுக்காக தான் நான் உங்களுக்கு மறுபடியும் என்ன லைனில் வருது என்னன்னா, நம்ம பிளான்ன்றது கஸ்டமருக்கு நல்லா ஒரு விசாரிச்சு கொடுக்குற மாதிரி ஆல்ரெடி நீங்கள் இதில் போட்டிருக்கு. ஆனால் கூட கண்டிப்பாக நீங்களும் வந்து கஸ்டமர்கிட்டும் நீங்கள் டைரெக்டாக பேசுறதுன்றதுக்காக எல்லாருமே நம்பணுமே. கண்டிப்பாக அதுக்காக நான் என்ன சொல்கிறேன், இங்கே என்னன்னா நம்ம அடுத்த பிளான் என்ன, அடுத்த இது என்ன பண்ண போகிறதுன்னு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுங்க சார். சார், அடுத்தது வந்துட்டு நம்ம மண்டேலிருந்து வந்துட்டு ரெகுலர் ஆர்ஐ வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம் சார். டெய்லி பேசிஸில் வந்துட்டு ஆர்ஐ வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆல்ரெடி என்ன என்ன பிளானில் வந்துட்டு எந்த கஸ்டமர் எந்த பிளானில் வந்திருக்கோ, ஓகே, அதே அதே பிளான் படி வந்துட்டு கட் ஆஃப் பண்ணி அதே பேமெண்ட் வந்துட்டு வீக்லி போகாமல் டெய்லி பேசிஸில் டெய்லி போகும் சார். ஆட்டோமேட்டிக்காக அக்கௌண்ட்ல வர மாதிரி ஆட்டோமேட்டிக்காக அக்கௌண்ட்ல போயிடும் சார். ஓகே. அது மட்டும் இல்லாமல் இப்போ அடிஷனலாக ஒரு இது மட்டும் என்னன்னா, இந்த 2 வாரத்தோட பெண்டிங் பேமெண்ட் இருக்கு பார்த்தீங்கன்னா, அது வந்துட்டு ஒன்ஸ் நமக்கு சிஎம்எஸ் வந்துருச்சுன்னா ஒன்ஸ் அது பெண்டிங் பேமெண்ட் ஆர்ஓஐ சேர்த்தா இல்லைனா பைனரி ரெஃபர்ல சேர்த்தா சார்? சார், எல்லாமே சார், எல்லாம் கலந்து. ஓகே, வந்து டோட்டல் பெண்டிங் இருக்கு, அது எல்லாத்தையுமே வேலெட்ல வந்துட்டு வியூ பண்ற மாதிரி நான் பண்ணி கொடுத்தறேன் சார். ஓகே ஓகே. அந்த பெண்டிங் பேமெண்ட் வந்துட்டு கம்மிங் வெட்னஸ்டேக்கு அப்புறம் நமக்கு ஒன்ஸ் வந்துட்டு அந்த சிஎம்எஸ் இருக்கிற ஃபண்ட் ரீஃபண்ட் வந்தாவோ, இல்ல நமக்கு இன்கேஸ் வந்துட்டு ஒரு லேண்ட் வந்து நம்ம சேல் பண்றதுக்கு பாத்துட்டு இருக்கு, அது சேல் ஆனாலோ, ஓகே, டோட்டல் பேமெண்டா வந்துட்டு கஸ்டமர்ஸ்க்கு ரிலீஸ் பண்ணி கொடுத்துருவோம். அப்படி இது ரெண்டுமே இல்லாத பட்சத்துல என்ன ஆகும்னா, இப்போ ஒரு கஸ்டமருக்கு 10,000 வரணும், அதை வந்துட்டு 10 ஸ்பிளிட் பண்ணி டெய்லி ஒரு 1,000 ரூபீஸ் ஆர்ஐ கூடவே சேர்ந்து போற மாதிரி பண்ணி பெண்டிங்கே இல்லாம வித்தின் 2 to 3 weeks வந்துட்டு எல்லாமே கிளியர் பண்ணி கொடுத்துரு சார். ஓகே சார். மண்டேல இருந்து ரெகுலர் ஆர்ஐ ஸ்டார்ட் ஆயிரும் சார். ரெகுலர் ஆர்ஐன்றது ஆல்ரெடி நம்ம பேமெண்ட் கவர் ஆகவங்களுக்கா எல்லாருக்குமேவா சார்? எல்லாத்துக்குமே ஸ்டார்ட் பண்ணிடுவோம் சார். கேபிட்டல் கவர் ஆனவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் பேமெண்ட் சார் ஸ்பிளிட் பண்ணி போடுவோம் சார். ஃபர்ஸ்ட் பண்ணி போடுவோம். ஆனா கேபிட்டல் கவர் ஆகாம அவங்களுக்கு இது கவர் ஆற வரைக்கும் அவங்க கவனிச்ச பிறதா மத்தவங்களை இல்ல சார், அவங்களுக்கும் நம்ம பண்ணுவோம் சார். இல்ல அப்படி இல்ல, அப்படி இல்ல, டெப்பிங் கட்டினாக்க முதல்ல இவன் கேபிட்டல் அமௌண்ட் அவங்களுக்கு முதல்ல நம்ம கவர் பண்ணி கொடுத்துதான் ஆகணும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்றேன் அதான் சார். ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அந்த மாதிரி கேபிட்டல் அமௌண்ட் ரிசீவ் ஆகாதவங்களுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கேபிட்டல் அமௌண்ட் போற வரைக்கும் ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துட்டு 1 or 2 weeks வந்துட்டு நம்ம யூஸ்வலா வந்து நமக்கு சிஎம்எஸ் எல்லாமே வந்ததுக்கு அப்புறம் எல்லா பெண்டிங் பேமெண்ட்ஸும் கிளியர் பண்ணி கொடுத்து ரெகுலரா பிசினஸ் ரன் ஆகிட்டு சார். அதுவும் நம்மோட இந்த பிரச்சனை முடிஞ்சு லேண்டோட சேல்ஸ் அந்த பக்கம் பிரைட் சிட்டியோட அமௌண்ட் இந்த சிஎம்எஸ் ப்ராப்ளம் எல்லாம் முடிஞ்சு ஆட்டோமேட்டிக்கா எல்லாருக்குமே பழையபடியாக கொண்டு வரதுக்கு படிப்படியாக இப்பத்துக்கு வந்து படிப்படியாக பண்றான்னு ட்ரையல்ல இருக்கிற சார். சார் வந்து ட்ரை பண்றோம் சார். இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்துட்டு யாருக்கு, ஆனா இந்த ஆல்ரெடி கொடுக்க வேண்டிய பைனரி அண்ட் ரெஃபர்ல எல்லாமே ஹார்ட் ஒர்க் பண்ணவங்க தான், யாரையும் வந்து டென்ஷன் படுத்தாம எல்லாம் வந்து டிலே பண்ணா கூட நம்ம கொடுக்கதான் சார் போறோம். பட் ஆனா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்துட்டு நம்ம கஸ்டமர்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ப்ரொமோட்டர்ஸ்க்கு லீடர்ஸ்க்கு வந்துட்டு ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துடலாம். இப்போதுக்கெல்லாம் இந்த சார சொல்றது பார்த்தீங்கன்னா எல்லாருமே வெரி ஹாப்பியா இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஓகே சார். அந்த மாதிரி சார் வந்து நிறைய பேர் அங்கே டைரக்டா பாக்குற மாதிரி இருக்கு சார். சார் வந்து கேரளாவுக்கு வந்தீங்கன்னாக இப்போ வந்து உங்க உங்களுக்கு சொந்த மாதிரி வந்துட்டு மண்டே கிளியர் பண்ணிடலாம் சார். மண்டே கிளியர் பேமெண்ட் கிளியர் பண்ணிட்டு ஓகே சார். வெட்னஸ்டேக்கு மேல வந்துட்டு ஒரு 3 days வந்துட்டு ஒரு 3 district 4 districtல வந்துட்டு மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணி சார் டைரக்டா வந்து எங்களை பாக்குறதுக்காக வர்றாங்க. எல்லாருக்கும் நீங்களும் எங்க சப்போர்ட்டோட முன்னாடி போற மாதிரி, ஆனா இப்பத்துக்கு தான் கொஞ்சம் திருப்தியா இருக்கிற மாதிரி இருக்கு. எல்லாருக்கும் நல்லபடியா போற மாதிரி இருக்கிறதுக்காக நீங்களும் எங்களோட எல்லா சப்போர்ட்டும் உங்களுக்கு இருக்கிற மாதிரி நாங்க இப்படி பண்ற மாதிரி இருந்து நினைச்சவங்க எல்லா சப்போர்ட் இருக்கும் கண்டிப்பா நல்லபடியா போகலாம் சார். ஓகே, ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார்.